கேள்விகள் ஆயிரம், பதில்களே கிடையாது. அத்தனையும் மனிதனின் படைப்புகள். உலகமானது பல்வேறுபட்ட ஆச்சரியங்களை கொண்டதாக காணப்படுகின்றது. இவ் ஆச்சரியங்கள் பல்வேறு ஜாம்பவான்களால் படைக்கப்பட்டு இன்றளவும் புகழ் பெற்று விளங்குகின்றன. இதன் அடிப்படையிலே புதிய உலக அதிசயங்களின் தொகுப்பாக இந்த காணொளி அமைகின்றது. தாஜ்மஹால் இந்தியாவின் ஆக்ராவிலே அமைந்து காணப்படுகின்ற தாஜ்மஹால் புதிய அதிசயங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. முகலாய மன்னனான ஷாஜகானால் மனைவி மும்தாஜின் நினைவாக கட்டப்பட்டு உலகெங்கிலும் காதலின் சின்னமாக போற்றப்படும் தாஜ்மஹால் 1632 முதல் 1654 வரையான கால இடைவெளியில் கட்டப்பட்டது. சீன பெருஞ்சுவர் படையெடுப்புகளில் இருந்து சீன பேரரசை பாதுகாக்கும் நோக்கில், குறிப்பாக எதிரிகளின் குதிரைகள் நாட்டுக்குள் நுழைவதை தடுப்பதற்காக அமைக்கப்பட்டது. கொரிய எல்லையிலிருந்து கோபி பாலைவனம் வரை 6400 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சீன பெருஞ்சுவர் நீண்ட நகர கோட்டையாக காணப்படுவதுடன் உலகின் நீண்ட மயானம் எனவும் அழைக்கப்படும். கிறிஸ்த ரீடீமர் பிரேசிலின் ரியோடிஜெனிரோ நகரில் அமைந்து காணப்படுகின்ற கிறிஸ்துவின் சிலையே கிறிஸ்த ரீடீமர். அமைதியின் அடையாளமாக இயேசு திறந்த கரங்களோடு இருப்பது போல் அமைக்கப்பட்டுள்ள மீட்பர் கிறிஸ்து சிலை 638 டன் எடை கொண்டது. தேக்கோ கலையின் மிக பெரும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. சீசனிட்சா மெக்சிகோ நாட்டின் ஜுகாட்டான் என்னும் இடத்தில் அமைந்துள்ள சீசனிட்சா மாயன் நாகரிக காலத்தை சேர்ந்த தொல்பொருளியல் களமாகும். யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றான இட்சா 600களில் பெருவளர்ச்சி பெற்றிருந்த முக்கிய நகரமாகும். மச்சு பிச்சு கடல் மட்டத்தில் இருந்து 2400 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இன்கா பேரரசு காலத்திய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பழைய நகரமே மச்சு பிச்சு. பெரு நாட்டின் உருவாம்பா பள்ளத்தாக்கின் மேல் உள்ள மலைத்தொடரில் கெஸ்கோ நகரில் இருந்து 80 கிலோமீட்டர் வடமேற்கே காணப்படுகின்றது. இன்காக்களின் தொலைந்த நகரம் என அழைக்கப்படும் பிச்சு 1981களில் பெரு அரசால் வரலாற்று சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பெட்ரா ஜோர்தானில் அமைந்துள்ள வரலாற்று தொல்பொருளியல் நகரமே பெட்ரா. ஓரெனும் மலை செறிவில் அமைந்துள்ளது. பாறை செதுக்கல் கட்டடக்கலை நீர்க்குழாய் பொருத்து முறைக்கு பிரசித்தி பெற்றுள்ள பெட்ரா 1895 முதல் யுனெஸ்கோவின் பாரம்பரிய களமாக விளங்குகிறது. கோலோசியம் விறுவிறுப்பை தூண்டும் கோலோசியம் இத்தாலியின் ரோம் நகர மையத்தில் அமைந்துள்ள நீள்வட்ட வடிவ கட்டடமாகும். கிபி 72களில் பேரரசர் வெஸ்பாசி ஆட்சி காலத்தில் இதன் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. சராசரியாக 65,000 பேர் அமரக்கூடிய கோலோசியம் தொழில்முறை போர் வீரர்கள் தங்களுக்குள்ளும் விலங்குகளுடனும் குற்றவாளிகளுடனும் சண்டையிடுவதற்காக கட்டப்பட்ட அரங்கமாகும்.